எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எப்படி காடை க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. காடையை கழுத்து அறுக்கிறத மட்டும் காட்ட மாட்டேன். நம்ம டேரக்ட் காடையை க்ளீன் பண்ணோம்னா காடையை மொத்தமாக தண்ணியில் நினச்சிட்டு அதோடய காலையும் ரக்கையும் வெட்டி எடுத்துருங்க. ஒரு கையில் அந்த ரெண்டு ரக்கையும் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் அந்த வயிற்று பகுதியில் இருக்கிற முடியை மொத்தமாக இழுத்தனாக்கா அப்படியே மொத்தம் வந்துடும். அந்த காலாண்டை வரும்போது பொறுமையாக இழுத்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே டேமேஜ் ஆகாமல் ஃபுல்லாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலில் அந்த முனையில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன முடி ஒட்டிகிட்ருக்கோம். அந்த முடியெலாம் வந்து அழகாக கையால் பிச்சு எடுத்துருங்க. அதுக்கப்புறம் இங்கே அப்படியே காடையை ஆப்போசிட்டில் திருப்பி பின்பக்கம் இருந்து அந்த சதையை லைட்டாக பிச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா முதுகில் இருக்கிற முடி ஃபுல்லாக வந்துடும். அது இந்த ரக்கப்பகுதியை க்ளீன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்கும். அது என்ன அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். மற்றபடி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிடும் போது அந்த ரக்கைக்கு ஆப்போசிட்டில் இழுத்தோம் அப்படின்னாக்கா மொத்த ரக்கையும் பிச்சுக்கிட்டு வந்துடும். அதோட வயிற்று பகுதியை லைட்டாக கையை வச்சு தூக்குனாலே அது ஓப்பன் ஆகிடும். அதில் இருக்கிற குடலை அப்படியே கையை வச்சு எடுத்து ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற முடியை அந்த கையாலே கிள்ளி அழகாக போட்டுடலாம். அவ்வளோதான் முடிஞ்சு. 65 போடுறீங்க அப்படின்னாக்கா ஃபுல் முழு காடையை அப்படியே போட்டுருங்க. இல்லை நான் கிரேவி பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதை கட் பண்ணாக்கா அது வயிற்று உள்ள வந்து அந்த நொரடபான்னு சொல்லுவாங்க, இந்த ஆட்டுக்கெலாம் பார்த்துருப்பீங்க, அதை வந்து கையால் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. நம்ம சேனலில் 65 எப்படி போடுறது அப்படின்றத பற்றியும் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து ப்ரூடிங் செட்டப்பு காடையை பற்றி எல்லா தகவலையும் போட்டிருக்கேன். இனிமேலும் போடுவேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. எதனா டவுட்ஸ்னால் கேளுங்க, சொல்கிறேன். நன்றி. அடுத்து பயனுள்ள வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.